ஓம் தத்புருஷாய வித்மகே பக்கரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரசோதயா ஓம் ஆதித்ய யஷ சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனியப் யட்ச ராகவ கேதவ நமக உலகெங்கும் வாழும் புது யுகம் நேயர்களுக்கு ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க விடுங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் ஏஸ்ட்ரோ த்ரீ சிக்ஸ்டி நிகழ்ச்சியில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சாதாரணமாகவே எல்லோருமே சாமி கும்பிட்றோம் ஆனால் தன்னுடைய பூஜை அறையில் தன்னுடைய வீட்டில் அந்த பூஜை அறையில் எந்தெந்த மாதிரி பொருள் வச்சுக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை வந்து ஒரு எளிமையான விஷயம் நிறைய பேருக்கு தெரியாமல் இருந்துகிட்டு இருக்குது தெரிஞ்சாலும் அதில் வந்து ஆயிரத்தி எட்டு சந்தேகங்கள் இருக்குது அப்படிங்கிறது எதார்த்தம் அந்த வகையில் ஒருவருடைய பூஜை அறையில் வந்து எந்த மாதிரியான பொருட்கள் எந்த மாதிரியான புஷ்பம் வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்துட்டு அப்படின்னா பொதுவாகவே பூஜை அறையில் உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை படத்தை வச்சுக்கலாம் அல்லது குலதெய்வ படத்தை வச்சுக்கலாம் குலதெய்வ படம் அப்படிங்கிறது வந்து எல்லோருக்குமே குலதெய்வத்தை வந்து ஃபோட்டோ எடுத்து அதாவது பூஜை அறையில் வைக்கக்கூடாதுங்கிற ஒரு நியதி இருக்கும் அதனால் ஒரு சில குலதெய்வங்களை வந்து நீங்கள் ஃபோட்டோ எடுக்கலாம் ஒரு சில தெய்வங்களை ஃபோட்டோ எடுக்க முடியாமல் இருக்கிறதுனால இஷ்ட தெய்வம் சம்மந்தப்பட்ட வழிபாடு சம்பந்தப்பட்ட இஷ்ட தெய்வங்களுடைய ஃபோட்டோ வந்து நீங்க பூஜை அறையில் வச்சுக்கலாம் அந்த மாதிரி இஷ்ட தெய்வ ஃபோட்டோ பூஜை அறையில் இருக்கும் பொழுது அந்த தெய்வத்துக்கு முன்னாடி தாம்போல தட்டில் வந்து பஞ்ச பாத்திரம் இருக்கிறது சிறப்பு பஞ்சபாத்திரம் இன்றைக்கி நிறைய பேர் வந்து பயன்படுத்துகிறோம் ஒரு சில வீடுகளில் வந்து பஞ்சபாத்திரம் வாங்கக்கூடிய அளவுக்கு வசதி வாய்ப்பு இல்லாமல் இருந்தது அப்படின்னாலோ அல்லது பஞ்சபாத்திரம் வாங்குறதுக்கு விருப்பம் இல்லாமல் இருந்ததுனாலோ அந்த தாம்பூல தட்டில் ஒரு சந்தன கிண்ணம் ஒரு குங்கும கிண்ணம் ஒரு விபூதி கிண்ணம் இருக்கிறது சிறப்பாக இருந்துக்கிட்டு இருக்கும் அதாவது தாம்பூல தட்டில் வந்து ஒரு சந்தனம் குங்குமம் விபூதி சம்மந்தப்பட்ட கிண்ணம் இருக்கிறது அந்த சந்தன கிண்ணம் இருக்கிறது சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும் அந்த கிண்ணத்துக்கு மத்தியில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாவது புஷ்பம் வந்துகிட்டு இருக்கணும் ஒரு பஞ்சபாத்திரத்திலேயோ அல்லது ஏதாவது ஒரு சொப்புலேயோ நிற சோம்பு தண்ணீர் இருக்கிறது சிறப்பு இது மண் கூடவே அப்படி அப்படிங்கிறத விட ஒரு பித்தளை சொம்பில் நிற சொம்பு தண்ணி எந்த பூஜை அறையாக இருந்தாலும் உங்களுடைய பூஜை அறையில் நிறசொம்பு தண்ணி இருந்துகிட்டு இருக்கிறது சிறப்பு அந்த தண்ணி வந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் மாற்றிட்டு இருக்கிறது இன்னைக்கு காலையில் தண்ணி வச்சோன்னு வையுங்களேன் நாளைக்கு காலையில் அந்த தண்ணீர் எடுத்து வந்து உங்களுடைய வீட்டுக்கு கிச்சன் பக்கம் கொல்லை பக்கம் வாசல் முன் வாசல் பக்கம் எல்லாம் தெளிச்சிட்டு மீதி இருக்கிற தண்ணி வந்து ஏதாவது செடிக்கோ அல்லது மரக்கோ மரத்துக்கோ ஊற்றிட்டு அதுக்கப்புறம் புது தண்ணி அந்த பாத்திரத்தை வந்து சுத்தமாக வந்து சுத்தப்படுத்தி அதுக்கப்புறம் புது தண்ணீர் எடுத்து வைக்கிறது சிறப்பாக வந்துகிட்ருக்கும் இந்த தண்ணீர் அப்படிங்கிறது தினசரி மாத்துறது நல்லது அதுக்கப்புறம் உங்களுடைய பூஜை அறையில் வந்து வசதி இருந்தது அப்படின்னா ஒரு பித்தளை சொம்பில் நிற சொம்பு தண்ணி வச்சு அதில் ஒரு தேங்காய் வச்சுட்டோம் அப்படின்னா அது கலச மாதிரி அதாவது சாதாரண ஒரு பித்தளை சொம்பில் நிற சொம்பு தண்ணி வச்சு அதில் வந்து தேங்காய் வச்சு நாலு பக்கம் வந்து மா இலை வைக்கிறது சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும் அந்த மா இலை வைக்கிறது மா இலை வச்சதுக்கப்புறம் அந்த தேங்காய்க்கு மூன்று பக்கமே சந்தனம் குங்குமம் வைக்கிறது அதாவது விபூதி சந்தனம் குங்குமம் விட்டு அந்த கலசத்தை வந்து வழிபாடு வச்சுக்கிறது சாதாரணமாகவே ஒரு செம்பு அப்படிங்கிறது வந்து ஒரு தண்ணீர் அப்படிங்கிறது தேங்காய் அப்படிங்கிறது தனித்தனியாகவே இருந்தால் கூட அந்த செம்பில் செம்பு தண்ணி ஊற்றி அதுக்கு மேலே ஒரு தேங்காய் வச்சு சுற்றி வர நாலு மாலை ஐந்து மா இலை வச்சதுக்கப்புறம் அதுக்கு சந்தனம் குங்குமம் வச்சதுக்கப்புறம் அது வந்து கலசம் அப்படிங்கிற ஒரு அற்புதத்துக்கு போயிடுது அந்த கலசத்தை ப பார்த்து நீங்கள் வெளிப்பாடு வச்சுக்கிறது எவ்வளவு அவசரமாக நம்ம வந்து வெளியில் கிளம்புனாலும் எவ்வளவு அவசரமாக நம்ம வேலைக்கு கிளம்புனாலும் அந்த கலசத்தை பார்த்து ஒரு நமஸ்காரம் வச்சுக்கிட்டாலே போதும் அது மிக மிக அற்புதமாக இருந்துகிட்டுருக்கும் இந்த கலசம் எத்தனை நாளைக்கு வச்சுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னால் ஒன்பது நாள் அதாவது ஏழு நாள் அல்லது ஒன்பது நாள் அந்த கலசத்தை வச்சுக்கிறது சிறப்பாக இருந்துகிட்ருக்கும் ஒன்பது நாள் கழித்து அந்த கலசத்தில் இருக்கக்கூடிய தண்ணீரை எடுத்து வீட்டினுடைய முன்பக்கம் பின்பக்கம் தெளிச்சிட்டு மீதி தண்ணீரை வந்து ஏதாவது செடி கொடிக்கு ஊற்றி செடி அல்லது மரத்துக்கு ஊற்றிட்டு அதில் இருக்கிற தேங்காய் இருக்கு இல்லையா அந்த தேங்காயை வந்து அதாவது பொங்கல் வைக்க அல்லது அவள் சர்க்கரை போட்டு வந்து அதை வந்து கலக்கி வந்து நாலு பேருக்கு கொடுக்கலாம் அல்லது வீட்டில் வந்து சைவ உணவுக்கு இந்த கலச கலச தேங்காயை பயன்படுத்தலாம் நிறைய பேர் தேங்காய் எடுத்து அசைவ உணவுகளுக்கு வந்து தெரிஞ்சோ தெரியாமலோ பயன்படுத்திடுறாங்க அப்படி இல்லாமல் சைவ உணவுகளுக்கு மட்டுமே பயன்படுத்தக்கூடிய ஒரு பக்குவத்தை ஏற்படுத்திக்கிறது இந்த கலச தேங்காயை மிகப்பெரிய அற்புதமாக இருந்துட்டு பொதுவாகவே கலசத்தில் தேங்காய் வச்சோம்னு வைங்களே பெரியவங்களுடைய ஆசிர்வாதம் கிடைக்கக்கூடிய பெரியவங்களுடைய அனுகிரகம் கிடைக்கக்கூடிய மூதாதையருடைய பிரார்த்தனைகள் நிறைவேறக்கூடிய அந்த பிரார்த்தனை உங்களுக்கு பெளிதமாகக்கூடிய மிகப்பெரிய ஒரு சம்பத்து கிடைக்கக்கூடிய பாக்கியத்தை நம்ம சந்திக்க முடியும் அந்த வகையில் இந்த மாதிரி கலசம் வச்சு வழிபாடு வச்சுக்கிறது சிறப்பாக இருந்துகிட்டு எந்த வீடாக இருந்தாலும் அதே மாதிரி வசதி உள்ளவங்க தினசரி அந்த கலசத்துக்கு வந்து தளவாழ இலை மாற்றலாம் இலை மீது கலசம் வச்சு இப்போ பண்ணுறது சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும் வசதி உள்ளவங்க வாய்ப்பு உள்ளவங்க நேரம் கிடைக்கிறவங்க அந்த கலசத்தை வந்து தளவாழ இலை மேலே வச்சு வழிபாடு வச்சுக்கலாம் அப்படி தினசரி தலைவாழ இலை மாற்ற முடியல அப்படின்னா ஒரு இலையை வந்து ஒரு வாரத்துக்கு பயன்படுத்தலாம் அதாவது இன்னும் ஏழு நாட்களுக்கு அந்த தளவாழ இலையை வந்து கலசத்துக்கு பயன்படுத்தலாம் அப்படி பயன்படுத்தும் பொழுது அந்த தளவாழ இலைக்கு இடது பக்கமும் வலது பக்கமும் ஒரு அகல் விளக்கில் உப்பு வைக்கிறது சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும் எந்த ஒரு பூஜையாக இருந்தாலும் எந்த ஒரு பூஜை அறையாக இருந்தாலும் அந்த பூஜை அறையில் ஒரு அகல் விளக்கில் உப்பு இருக்கிறது மிகப்பெரிய சிறப்பு நான்கு மூலையிலையும் உப்பு இருக்கணும்னு கிடையாதுங்க இரண்டு பக்கம் மட்டும் சுவாமிக்கு இடது பக்கமும் வலது பக்கமும் ஒரு கிண்ணத்தில் அதாவது ஒரு அகல் விளக்கில் வந்து உப்பு இருந்ததுன்னா அந்த உப்பு கல்லுப்பாக இருக்கிறது சிறப்பு நிறைய பேர் கல்லுப்பை வந்து அதாவது பயன்படுத்துறது வந்து கல்லுப்பை வந்து தண்ணியில் கரைச்சி சாமிக்கு தெளிக்கிறது சாமி ரொம்ப சுத்தப்படுத்துறது அந்த மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க உப்பு வந்து காலில் படக்கூடாது லட்சுமி கடாட்சம் பொருந்திய உப்பு வந்து காலில் படாமல் இருக்கிறது சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கோம் அதனால் கல்லுப்பு வந்து அகல் விளக்கில் வச்சு நீங்கள் பிரார்த்தனை பண்ணுறது சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கோம் சாமி ரூம்பில் வந்து எந்த மாதிரியான பிரார்த்தனை பண்ணலாம் அப்படின்னா எக்காரந்த கொண்டும் நீங்கள் எந்த மாதிரியான பிரார்த்தனை கூட வச்சுக்கலாம் உங்களுடைய வீட்டில் ஆனால் உங்களுடைய மனசு இருக்கக்கூடிய கவலைகளை வந்து சொல்லி வந்து நீங்கள் பிரார்த்தனை வச்சுக்கும் பொழுது எக்கார்த்த கொண்டும் கண்ணீரில் தண்ணி விடக்கூடாதுங்க அதாவது நீங்கள் வந்து கண்ணீர் விட்டு அழுது அல்ல கண்ணீர் விட்டு அழுது புலம்பி நீங்கள் பிரார்த்தனை வச்சிக்கிட்டீங்க அப்படின்னா உங்கள் குடும்பத்தில் எந்த நேரமும் அழுகையே இருக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறதுனால நீங்கள் அழு மனசுக்குள்ளேயே அழுகலாம் மனசுக்குள்ளேயே வேண்டுதல் வச்சுக்கலாம் அதே மாதிரி பெண்கள் வந்து உட்காந்து வழிபாடு வச்சுக்கிறது கிழக்கு பார்த்து உட்காந்து வந்து பிரார்த்தனை வச்சுக்கிறது பெண்கள் வந்து பூமியில் விழுந்து நமஸ்காரம் பண்ணுறது ஆண்கள் வந்து முடிஞ்சளவு அளவுக்கு வெள்ளை வேஷ்டி கட்டி பிரார்த்தனை பண்ணுறது அல்லது வந்து பார்த்திங்கன்னா ஆண்கள் வந்து ஃபேன் செட்டாக இருந்தால் கூட வந்து முடிஞ்ச வெள்ளை வேஷ்டியில் வந்து பிரார்த்தனை பண்ணுறது ஆண்களுக்கு வந்து சிறப்பாகவும் உசிதமாகவும் வந்துகிட்டு இருக்கோம் ஆண்கள் விபூதி வச்சு பிரார்த்தனை பண்ணுறது சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கோம் உங்களுடைய பூஜை அறையில் நிறைய பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த குலதெய்வத்து கோயில்லையோ அல்லது வந்து துளதூரத்தில் இருக்கு இல்லையா இஷ்ட தெய்வ கோயில் இருக்கும் இல்லையா அந்த மாதிரியான போகாத புண்ணிய புண்ணியஸ்தலங்களுக்கு போயிட்டு வரும் பொழுது அங்கேருந்து விபூதி சந்தன குங்குமம் கொடுப்பாங்க இல்லையா அந்த விபூதி சந்தன குங்குமத்தை எங்கே வைக்கிறதுன்னு தெரியாமல் கவலைப்பட்டு இருப்பீங்க வெளியூர்லேருந்து தொலை தூரத்திலிருந்து புண்ணிய இருந்து வரக்கூடிய அந்த விபூதி சந்தன குங்குமத்தை வந்து தனியாக ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்கணும் அந்த மாதிரி தனியாக இருக்கக்கூடிய அந்த டப்பாவில் இருக்கக்கூடிய அந்த விபூதி சந்தன குங்குமத்தை முக்கியமான நாளில் எது உங்களுக்கு உடம்பு இல்லாமல் இருக்கும் பொழுதோ அல்லது வந்து ஒரு முக்கியமான ஒரு உத்தியோகம் கிடைக்கணும் அப்படிங்கிற பொழுதோ அல்லது வெளியூர் பயணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஒரு முக்கியமான காரியம் ஆகணும் அப்படிங்கிற பட்சத்திலேயோ அல்லது வரக்கூடாத கஷ்டம் வரும் அந்த கஷ்டத்திலிருந்து தற்காத்து கொள்வதற்காகவோ அந்த மாதிரியான நாட்களில் இந்த தொலை தூரத்தில் போயிட்டு வந்தீங்க இல்லையா புண்ணிய ஸ்தலங்களுக்கு அந்த விபூதி சந்தன குங்குமத்தை எடுத்து நீங்க வச்சுக்கிறது சிறப்பாகிட்டு இருக்கும் பொதுவாகவே உங்களுடைய வீட்டில் வச்சிருக்கக்கூடிய விபூதி சந்தனம் குங்குமத்து குங்குமத்துக்கு வந்து தனி டப்பா வச்சுக்கணும் அதே மாதிரி புண்ணிய ஸ்தலங்களுக்கு போயிட்டு வரக்கூடிய அதாவது காசியாக இருந்தாலும் சரி ராமேஸ்வரமாக இருந்தாலும் சரி குலதெய்வத்து கோயிலாக இருந்தாலும் சரி இஷ்டதெய்வமாக இருந்தாலும் சரி மலைமேல் இருக்கக்கூடிய முருகப்பெருமானாக இருந்தாலும் சரி எல்லாம் வரல திருப்பதியாக இருந்தாலும் சரி ஏழுமலையாக இருந்தாலும் சரி இந்த மாதிரியான கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வரும்பொழுது அந்த அதற்குண்டான அந்த அதாவது ஆன்மீக தத்துவம் பொருந்திய அந்த விபூதி சந்தன குங்குமத்தை தனியாக ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்கணும் முக்கியமான நாட்களில் அல்லது வார நாட்களில் வந்து ஏதாவது ஒரு நாள் அதை பயன்படுத்துறது உங்களுக்கு சிறப்பாக வரக்கூடாத நோய் வந்தாலும் சரி தேவையில்லாத மனோ கஷ்டம் வந்தாலும் சரி தேவையில்லாத மனோ பயம் வந்தாலும் சரி குடும்பத்தில் தேவையில்லாமல் சந்தேகம் சண்டை சச்சரவு இந்த மாதிரி மன கஷ்டம் இருந்தாலும் சரி இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் எல்லம் போகும்பொழுது இந்த விபூதி சந்தன குங்குமத்தை நீங்க பயன்படுத்துனீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த தொல்லைகள் ஓரளவு குறையக்கூடிய பாக்கியத்தை யாராக இருந்தாலும் நிச்சயமாகவே சந்திக்க முடியும் ஒவ்வொரு முறையும் நம்ம கோயிலுக்கு போய் சாமி கும்பிட முடியாது அப்படிங்கறதுக்காக தான் தன்னுடைய வீட்டில் பூஜை அறையில் வந்து இந்த மாதிரி பூஜை அறையை சுத்தப்படுத்தி அந்த பூஜை அறையில் தாம்பூல தட்டு வச்சு முடிஞ்சு அதுல ஒரு கலசம் வச்சு நீங்க வெளிபாடு வச்சுக்கணும் எல்லோருமே எல்லோருக்கும் எளிதாக பண்ணக்கூடிய காரியம் வந்து அதாவது அகல் விளக்கில் உப்பு வைக்கிறது அகல் விளக்கில் உப்பு வைக்கிறது அப்படிங்கிறது மிகப்பெரிய மகாலட்சுமி அம்சம் நான் கடந்த நிகழ்ச்சியில் சொன்ன மாதிரி எந்த ஒரு பெண்ணாக இருந்தாலும் அந்த குடும்பத்தினுடைய அதிர்ஷ்டம் அந்த பெண்கள் மூலமாகத்தான் அந்த குடும்பத்துக்கு பேசுது அப்படிங்கிறது அதாவது அடிப்படையான ஒரு ஆன்மீகமாக இருந்துகிட்ருக்குது அந்த பெண்களுடைய அந்த அதிர்ஷ்டகரமான வாய்ப்பு அப்புறப்படுத்தாமல் அதாவது அடுத்தவங்களுக்கு போகாமல் உங்களுடைய குடும்பத்துக்கு பயன்படக்கூடிய ஒரு வாக்கியம் வந்து எதில் கிடைக்கிது அப்படின்னா சாதாரணமாக அகல் விளக்கில் வைக்கிற இந்த கல்லுப்பு இருக்குது அதே மாதிரி இந்த அகல் விளக்கு இருக்கக்கூடிய கல்லுப்பு வந்து தொடர்ந்து இருபத்தேழு நாள் எத்தனை நாளைக்கு ஒருக்கா மாற்றலாங்கிற ஒரு சந்தேகம் இருக்கும் இல்லையா அது வந்து வருஷமானாலும் மாற்ற வேண்டியது கிடையாதுங்க அல்லது இருபத்தேழு நாளைக்கு ஒருக்கா வந்து அந்த கல்லுப்பை வந்து இருபத்தேழு நாள் நீங்கள் பிரார்த்தனை பண்ணதுக்கப்புறம் இருபத்தேழு நாட்களுக்கு மேலே அதே கல்லுப்பை வந்து நீங்கள் கணவரை நினச்சி உங்கள் கணவர் வந்து உங்களுடைய பேச்சு கேட்காமல் இருக்கிறாரு அல்லது கணவர் வந்து நீங்கள் சொல்லக்கூடிய நல்ல விஷயங்களை எடுத்துக்க மாட்டேங்கிறாரு அல்லது கணவருக்கு வந்து குடும்பத்து மேலே பாசம் பொறுப்பு அந்த மாதிரி இருக்க மாட்டேங்குது அல்லது கணவருக்கு வந்து இந்த வயசில் இருக்க வேண்டிய ஒரு அந்த காசு சம்பாதிக்கணும் தன்னுடைய குடும்பத்தை கௌரவம் வச்சுக்கிற எண்ணம் வராமல் இருக்குது அப்படிங்கிற இருந்தது அப்படின்னா இதுக்கெல்லாம் மொத்தமாக ஒரு பிரார்த்தனையாக இந்த அகல் விளக்கக்கூடிய கல்லுப்பை பார்த்து நீங்கள் பிரார்த்தனை வச்சுக்கிட்டிங்கன்னா அதுவும் பெண்கள் கண்டிப்பாக பிரார்த்தனை வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா உங்கள் உங்களுடைய கணவர் நீங்கள் சொல்லக்கூடிய விஷயத்துக்கு ஆமா போடக்கூடிய நீங்கள் சொல்லக்கூடிய ஆலோசனைகளை மதிக்கக்கூடிய நீங்கள் சொல்லக்கூடிய உங்களுடைய விஷயத்தில் உங்களுடைய மனசில் நினைக்கக்கூடிய விஷயத்தை அவரும் சேர்ந்து நினைக்கக்கூடிய ஒரு அருமையான பக்குவம் இந்த சின்ன அகல் விளக்கில் இருக்கக்கூடிய கல்லுப்பு இருக்குதுங்கிற விஷயத்தை நாம் தெரிஞ்சுக்கணும் எது எப்படி இருந்தாலும் ஆசையோடு பூஜை செய்கிறீங்க அப்படிங்கிறத விட அர்ப்பணிப்போடு செய்கிற பூஜைக்கு மிகப்பெரிய ஆழமான ஆன்மீகம் இருக்குதுங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் எடுத்து சொல்லி ஒரு மனுஷால யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாதுங்கிற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம்